குருநாதர் கே பி சாமி அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம், கோடானி வணக்கம். ஏன்னா நான் என்ன சொல்கிறது, ராம்ஜி பப்புனு நான் டான்சர். இதே நல்லாம்பட்டியில், இந்த நல்லாம்பட்டியில் வீரமணி மாமா அவர் சின்னராஜன்னே எல்லாருமே முதல் நான் டான்ஸ் வந்தப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ பேசுனாங்கன்னா அத்தனை பேர் சண்டைக்கு போனாங்க. ஏன் தெரியுமா, அப்போ தான் இவர் சொன்னார், நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த பிள்ளை எத்தனை வயசுனாலும் இந்த மேடகை தான் அந்த பிள்ளைக்கு உயிர் போகுது அப்படின்னு அவர் சொன்னார். அது இன்னைக்கு என்னால் மறக்கவே முடியாது. ஹலோ, இம்மேடையில் காலகட்டி வேடம் என்று நடிக்கும் ஆர் விஜயா அவர்களுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கே பி சாமியுடைய மைத்துனர் புதுப்பட்டியைச் சேர்ந்த மருது அண்ணார், டெய்லர் மருது அண்ணார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நன்றிகள் தான் வணக்கம். அதே மாதிரி எங்க கனகப்பிள்ளையார் சங்கத்தில் இருந்த அவர் நாகராஜன் அவர்கள் அப்படித்தான், யார் எதுவுமே என்னை செல்ல பிள்ளையாருந்தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. ஆனால் இவர் தான் ஒருத்தர், யாராந்தால இன்னைக்கு ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னா நேராக கேட்டுருவார், மற்ற மாதிரிலாம் முன்னாடி விட்டுப்பினேன். அதனால் என்னனால முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்த பிற்பாடு அவரை பற்றி ஒரு வரி பாடலான்னு இருக்கேன், தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க, என்னால் பாடமே இருக்க முடியல. சரித்திர நாயகனா சாந்த குணமுடையார், கே பி சாமி சரித்திர நாயகனா சாந்த குணமுடையார்.
என்னுடைய பெயர் தான் காலகண்டி. காலகண்டியா? காலகண்டியா? காலகண்டி மாமி. என் ஆத்துக்கார் பெயரு காலகண்டி ஐயர். என் ஆத்துக்காருக்கு ஆறு தாரம். ஏழாம் தாரம்? ஆமா, ஆறு தாரம் அவருக்கு திருமணம் முடிஞ்சு ஏழாம் தாரமாக என்னை திருமணம் செய்து கொண்டார். அதான் கேளுங்க, என் ஆத்துல என் தோப்பனார் வீட்டுல நான் ரொம்ப ஏழை, அதனால இவர் வந்து கேட்டோன்னே கொடுத்துட்டாங்க. வித்தியாசமா இருக்கு. அவளுக்கு 60, நேக்கவ 20. அவர் இல்லை நான் இல்லை, நான் இல்லை அவர் இல்லை. 60 சேர்ந்தா உனக்கு என்னையா வருத்தம் கேளுங்க. அப்படி நாங்க இருவரும் அவளை அழகாய் ஆத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நேக்கும் குழந்தையே கிடையாது. அதான் என் நேக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்றாலும் என் ஆத்துல வண்டிக்காரன் முத்தான் இருக்கானோ, அவன் நேக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக எங்க ஆத்துல வளர்ந்துட்டு வாரான். பசிக்குது அப்படின்னு கேட்பான். அப்ப நல்லா பருப்பு சோறும் நெய் ஊத்தி நல்லா பருப்பு சாதம் போட்டா நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுவான். வயிற்றுக்கு சாப்பிடணும். மாமி மாமி எனக்கு தூக்கம் வருது அப்படிம்பான். நான் நேக்க குழந்தையே இல்லை, பிள்ளைக்கு பிள்ளையாக அவனை வளர்த்துட்டு வாரேன். என் ஆத்துக்காரு நீங்க தான் பால் கொடுத்து வளர்க்குறீங்களாம்ல. ஆமா, நம்ம வீட்டுல எரும மாட்டு பால் இருக்குல்ல, அது கரக்க கரக்க அவனுக்கு வாயில ஊத்தி விடுவேன். வாய்க்கு வாய ஊத்தி விடுவேன். நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு எங்க ஆத்துல உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறான். வண்டிக்கார முத்து எங்க போனான்னு தெரியல. அவள் வந்தாத்தா இந்த இடத்துல நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, என் ஆத்துக்காரு என்னை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிஞ்சதே கிடையாது. என் ஆத்துக்காரு இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா என் ஆத்துக்காரு இல்ல. அடே முத்தா, எங்கேடா போற? ஓ அடே முத்தா, வாடா வாடா வாடா. அட முத்து, நீங்க வளர்ந்தா நீங்க வாய வச்சுனே இறந்துருவா அந்த மாடு. அப்படி இல்ல அபிஸ்ட், எப்பவுமே சின்ன பிள்ளைனா சின்ன பிள்ளை மாதிரியே பேசணும்டா. நீ எனக்கு காவலுக்கு எப்படி என்னோட என் பிள்ளையா என் பக்கத்துல இருப்பேன். நீ பணியால குடுக்குற. ஆமா, அவ என்னால உதவிக்கிட்டு சாப்பிட முடியல. ஆமா, இப்பதான் 7 பல்லெல்லாம் விழுந்திருக்கு, அதான் சாப்பிட முடியல. இடியாப்பமா? இடியாப்பம் புளியெல்லாம் தரேன்டா. அதே ஆத்துக்காரன் அவர் எங்க போனாருன்னே தெரியலையாண்டா. அது ஒரு கிழடு, இது ஒரு மலடு.
ஏன் பங்க பிரிக்கிற எதனால பிரிக்கிறேன்ல பழிய போட்டு உங்க அம்மா பேரையும் கெட்ட பேராக்கி இந்த மாதிரி சொல்ற சொத்துக்காக வேண்டி அப்படி சொல்லாதடா. அவர் எப்பவுமே என்னை கண்ணே மணியே முத்தே வைரமே வைடூரியமே இனி குஞ்சு 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 குஞ்சுன்றாரு. அது ஒரு கலடி, ஒரு மலடு. நானே ஆத்துக்காரன் கேட்டேன் தெரியும். அந்த பக்கம் வச்சப்பட பொருட்கள் மாட்டு குருவி போடுவோம். உனக்கு இந்த சுங்கடிச்சியில எடுத்துக்கல எங்க ஆத்துல எங்க பிறந்த ஆத்துல எனக்கு சுங்கடிச்சியில எடுத்துக்க. அந்த சேலைய கருப்பாய்க்கு தூக்கி கொடுத்துவாரு. அந்த சுங்கடிச்சீலைய என் பிறந்தாத்துல கொடுத்த சேலைய அவளுக்கு தூக்கி கொடுக்கறேன். அவள் என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி, நம்மளும் ஐயங்காரு. அவங்கள அங்க இருந்து வந்து நம்ம மாட்டு கொட்டத்துல போட்டு அப்படியே போயிடுவா. அப்படி இருக்கையில அவள் சுங்குடி சேலை தூக்கி கொடுத்தாரா? இன்னைக்கு அவள் வரட்ட. இன்னைக்கு ஒண்ணு நான் இந்த ஆத்துல இருக்கணும், அவள் இந்த ஆத்துல இருக்கணும். நீ தாராளமா இரு, நாங்க காலையில போயிருவோம். நீ சொல்ல சரியா போச்சுடா. வந்த உடனே வாங்கோ உட்காருங்கோ, கூஞ்சல் உட்காந்து பால் கொடுப்பா, பழம் கொடுத்துருவா. பாத்தியா உங்களுக்கு ஏதோ எங்க ஆத்துல நாங்க ஏதோ ஏழ்மையா பிறந்துட்டோம்னு எங்க தோப்பனாரு உங்களுக்கு எனக்கு ஏழாம் தரமா கட்டி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு பகல்ல ஏதாவது குறை வச்சிருக்கேன், ராத்திரில ஏதாவது குறை வச்சிருக்கேன். நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஊட்டி 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 விடுறேன்ல. நேக்கு தெரியாதா? ஏன்னா என்னைய விட அவளு எப்படியா கொண்டவர் பில்லு கட்டு கருப்பாய அங்க இருந்து கொண்டு வந்து மாட்டு கொடுக்குற பில்ல போட்டு போட்டு அவள் போக என் பிறந்தாத்துல கொடுத்து
ராமாயங்கார ஒண்ணு பாராயணம் அவர்கிட்ட போய் படிக்க சொன்னேன். அவர் தொடைய தாளம் போட்டுருக்காராமே. யார் தொடையில? உன் தொடைய தாளம் போட்டுருக்காரா? யார் சொன்னது? ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்கிறமா. அவன் முதல்ல சின்னோண்டு பிள்ளையா இருந்தான், இப்ப அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டானா அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சு. அதனால நம்ம ரெண்டு பேத்துக்கும் அவன் ஏதோ கோடு முடிச்சு விடுறானா. எங்க இருக்காவன் மாதிரி நீங்க இருங்கோ. அவனுக்கு என் பணியாரம்னா கொல்ல ஆசை. அதனால நான் பணியாரம் வச்சிருக்கேன்னு சொன்னா தெரியும். கூப்பிடுறேன் அடே முத்து. ஏ சிஞ்சிலே மாமி, உன்னை கூப்பிடுறேன்டா, வாயேண்டா. உனக்கு பால் வேணுமா? குழி பணியாரம் வேணுமா? ஆப்ப வேணுமா? உனக்கு எதுதான் வேணும்? அது போய் உன் வீட்டுல ஆப்போம். இங்க வாயேண்டா. உனக்கு கம்பெனி ஆப்பம் வேணுமா இல்ல நாட்டு ஆப்பம் வேணுமா? மாமி ஆப்பம். மாமி அப்ப ஆப்பம் நான் போய் சேசிய எங்க ராத்துல தொடமேல பல தாளம் போட்டேனா? போடலையாத்து தொடும் போது நம்ம ரெண்டு பேரும் அங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். நீ போய் ஓர மாதிரி சின்ன பிள்ளை உனக்கு புரியாது. போடு மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன. தானை காற்றில் ஆடி
வரங்கி கூப்பிடுறேன் சந்தியாக கூப்பிடுறான்.